இந்த கோவில்ல வந்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே மாசத்துல குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு விசேஷம் 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 ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். சாமி புறப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த கோவிலுக்கு வந்து வர வர மக்கள் கூட்டம்லாம் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி வர வர வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னாக்க மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவையானது வந்து இங்க இருந்து எதுவுமே செஞ்சு வைக்கல. அதாவது கோவில்ல இருக்கிறதுங்கிறது சும்மா ஒரு தேவஸ்தான தரப்புல ஒரு ரெண்டு டாய்லெட் இருக்கு. பட் அந்த ரெண்டு டாய்லெட்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துல வரும்போது எப்படி போவாங்க? அதை விட தள்ளி இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி காக்கலூர்ல வந்து பயோ டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில கட்டியிருக்காங்க. முன்னாடி கட்டின ஆட்சியில வந்து கட்டினதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. பட் இந்த ஆட்சியில கட்டி வச்சிருக்காங்க, ஆனா அதை இன்னும் ஓப்பனும் பண்ணது. அது எதுக்காக பண்ணி வச்சிருக்காங்கிறது தெரியல. அதுவும் சனிக்கிழமைனா கேட்கவே வேண்டாம், பயங்கர கூட்டம். ஏகாதசி வேற ஒரு பயங்கர கூட்டமா இருக்கு. டாய்லெட் ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும். எல்லாமே என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பயோ டாக்டர் கட்டியிருக்காங்களே, டாய்லெட் கட்டியிருக்காங்க. அது மூலியமா கொஞ்சம் ஜனங்களுக்கு திறந்து விட்டு ஓப்பன் பண்ணினாக்க கொஞ்சம் வயசானவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப எட்டியிலேருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப எட்டி போகிறதுக்கு சுத்த சிரமம் தான். லேடிஸ்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபீடிங்க்குன்னு தனியாக ஏதாவது ரூமும் அலாட் பண்ணல இவங்க. உள்ளேயும் ஃபீட் பண்ணக்கூடாதுன்றாங்க. வெளியே ஃபீட் பண்ணாலும் யாராச்சும் இங்கே இருக்கவங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. யார்கிட்டயாவது கேட்டாலும் ரெஸ்ட் ரூம் விடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இங்கே மண்டபத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஆனால் நம்ம சும்மா அப்படி போனால் கூட டோக்கன் சிஸ்டம் போட்டுடுறாங்க. 5 ரூபீஸ் வாங்கிடுறாங்க. ஃப்ரீயாக நம்ம அலாட் பண்ணி விடலாம் இவ்வளோ பேர் வர்றதுக்கு. இதுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் தேவையில்லை தான். சரி, வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் பார்த்தாலும் வெளியில் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. பைக்கிங் பார்க்கிங் ரொம்ப மோசம். பார்க்கிங் இடத்துலேயே ஃபுட்டு தராங்க. பார்க்கிங் அதுக்கு மேலே ஒரு ரெகுலராக ஒரு யாரையாவது ஒரு ஆள் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம். பார்க்கிங்கும் கிடையாது. பாத்ரூமு எல்லாமே ஓப்பன் டாய்லெட்டாகவே இருக்குது. இங்கே ஏதாவது கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இது கொஞ்சம் இது நின்னா வெளியில் கட்டியிருக்க டாய்லெட்டையும் அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்ருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாத்ரூம்லாம் கட்டியிருக்காங்க, ஆனால் ஓப்பன் பண்ணல. மக்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் அமாவாசை அதுவுமாக வராங்க போகிறாங்க. லேடிஸ்க்கு மெயினாக வேணும், முக்கியமாக. ஜென்ஸுனா எப்படி ஒன்றா இருந்துருவாங்க? லேடிஸால் இருக்க முடியாது. பாத்ரூம் வசதி சௌகரியமாக இருந்தால் தான் கட்டினதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஒரு கோயில் இருக்குது, மாதம் மாதம் அமாவாசை வருது. இந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவள்ளூருக்கு வராங்க. அப்படி வரும்போது ஜனங்களுக்கு முறையாக வந்து அங்கே படுக்கிறதுக்கு இடமோ வசதியோ இல்லை. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதியும் சரியாக இல்லை. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இது திருவள்ளூரில் காக்களூர் ரோடு போகிற வழியில் ஒரு 20 பாத்ரூம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் கட்டினாங்க. அந்த பாத்ரூம் வந்து முறையாக பயன்படுத்தப்படாததுனால அந்த பாத்ரூம் எல்லாம் போயிடுச்சு. திருப்பியும் இப்போ 10 பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இதையும் வந்து ஜனங்க பயன்படுத்துறதுக்கு இன்னும் வரல. பயன்படுத்தாததுனால ஜனங்க வந்து கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் வந்து யாருக்கும் வந்து பயன்படுத்த முடியல. வணக்கம், சவப்பட்டிலேருந்து பத்மன் பேசுகிறேன். இந்த வீரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வராங்க ஆத்திரைகளுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்டின் பாத்ரூம்லேருந்து இப்போ கட்டி வச்சிடல நகராட்சியில், அது இன்னும் திறப்பிடா பண்ணல. திறந்தாங்கன்னா இன்னும் பொதுமக்களுக்கு வயதானங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து உங்கள் நகராட்சி சார்பாகவும் கேட்டுக்கிறேன், நம்ம கோயில் சார்பாக அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் பேர் உதவியாக இருக்கும், வயதானங்கள்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு வர ஆத்திரைகளுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. வயசானங்களாக வராங்க, ரொம்ப இழப்பா குழந்தைங்களுக்குலாம் பசங்களோட வரவங்களுக்கெல்லாம் சுத்தமாக இல்லை. இந்த கோயில் நிர்வாகம் மூலியமாக அவங்க என்ன நம்ம அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்றி நம்ம நகராட்சியும் கொஞ்சம் இதை பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, மழை காலத்துங்க தண்ணி நின்றுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஐதீகம் பிரகாரம் பண்ணுறாங்க. அந்த குளத்தில் இறங்கிறதுக்கே முடியல. அது கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.